முன்னாள் சுகாதார அமைச்சர் கைகளை ரம்புக் விலக்காயுது. மைத்ரி மீது பலருக்கு நம்பிக்கை இல்லை. தயாசுரிஜோசகர பத்திரண்டு விசாரணை நடத்த சென்ற ராணுவ வீரருக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம். சீனாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட புதிய பொருள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய திட்டம். பொடி மந்திரா எனும் பெயரில் சிறப்பு ஆயுர்வேத மசாஜ் முறை அறிமுகம். நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ. வீட்டின் மீது விமானம் விழுந்து விபத்து. இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கிகலிய ரம்புக்வெல குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தரமற்ற மனித இம்யோக்ளோரிபின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பிலேயே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று காலை 9 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுக்குமாறு மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனையடுத்து அவரிடம் சுமார் 10 மணித்தியாலங்களுக்கு மேலாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ள புதிய கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக தான் அறிவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசகர தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேவனால் உருவாக்கப்பட்ட கூட்டணிகள் மீது எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவித்தார். மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தில் பலருக்கு நம்பிக்கை இல்லை. கடந்த வாரம் நிமல் லான்சா நடத்திய கூட்டத்தை பார்த்தேன். அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்கப் போவதை நான் கவனித்தேன் என்றும் தெரிவித்தார். மினவாங்கொட நெல்பனகொட பகுதியில் இருவருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மற்றொரு நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் நெல்பனகொட பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராணுவ வீரராக பணியாற்றியவர் என காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 31ஆம் தேதி அதிகாலை ராணுவ வீரரின் வீட்டுக்குள் புகுந்த திருடன் அவரது மனைவிக்கு சொந்தமான தங்க நகையை திருடிச் சென்றுள்ளார். அது தொடர்பில் குறித்த நபரிடம் விசாரணை நடந்து சென்றபோது சந்தேக நபர் ராணுவ வீரரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக காவல்துறை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினவாங்கொட காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சந்தேக நபர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்துக்கான சீனாவிலிருந்து 12 கென்ட்ரி கிரேனில் 3 இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த கிரேன்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொண்டுவரப்பட்ட இந்த கிரேன்களை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பொறுப்பேற்றுள்ளார். அத்துடன் சீனாவின் சங்காய் நகரிலிருந்து ஹென்குவா 24 என்ற கப்பல் மூலம் இந்த கிரேன்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கிழக்கு முனையத்தின் 12 பெரிய கிரேன்கள் மற்றும் 40 டெர்மினல் கிரேன்கள் நிறுவப்பட உள்ளன. இதன் மொத்த செலவு 282 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவை 72 மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் ஒரே நேரத்தில் 26 கொள்கலன்கள் கொண்ட கப்பலை கையாளும் திறன் கொண்டது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய பொறிமுறை ஒன்றை அமைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. நாட்டினுள் நுழையும் மற்றும் ஒரு வெளியேறும் அனைத்து நபர்களையும் அடையாளம் காணும் வகையில் எல்லைக் கட்டுப்பாட்டு அமைப்பு ஏற்படுத்தப்படவுள்ளது. அதிபர் அலுவலகத்தில் அமெரிக்க தூதுக்குழுவுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இதற்கான இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான அதிபர் ஆலோசகர் அதிபர் செயலகத்தின் பிரதான சாகல் ரத்நாயக்க மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். பதிவு செய்யப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடும் நபர்களின் தகவல் இந்த அமைப்பில் உள்வாங்கப்பட்டிருக்கும். அத்தகைய நபர்கள் நாட்டுக்குள் நுழையவோ அல்லது வெளியுறவோ முயன்றால் தானாக அடையாளம் காண முடியும். ஒருவர் குற்றம் செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றால் அது உடனடியாக இந்த எல்லை கட்டுப்பாட்டு அமைப்புக்கும் தடுக்கும் என அமைச்சர் தெரிவித்திருந்தது. இவ்வாறான எல்லை கட்டுப்பாட்டு முறைமையை வழங்குவதற்கு அமெரிக்க அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆயுர்வேத கூட்டு தாமலையம் 2023 195 மில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிரத்யாக்குடி தெரிவித்தார். இந்த லாபமானது 2017ஆம் ஆண்டுக்கு பின்னர் கிடைத்த அதிகூடிய லாபம் என சுட்டிக்காட்டிய ராஜாங்க அமைச்சர் ஆயுர்வேத கூட்டு தாபனத்தின் புதிய நிர்வாகிகளுடனான இந்த லாபத்தை ஈட்ட முடிந்ததாகவும் குறிப்பிட்டார். 76வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 10 லட்சம் மூலிகை செடிகளை நடும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டம் நேற்று ஆரம்பமானது. இதன்படி ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. இதனை சுதேச மருத்துவ ராஜாங்க அமைச்சு, ஆயுர்வேத துணைக்களம் மற்றும் பொது நிர்வாக அமைச்சு ஆகியன இணைந்து ஆரம்பித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து கிராம உத்தியோகத்திற்கு பிரிவுகளை மையப்படுத்தி இந்த தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றார்.
தென்னிந்திய பிரபல நடிகரான விஜய் புதிய கட்சி தொடங்குவதற்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் இன்று அவரின் புதிய கட்சியின் பெயரை எக்ஸ் தளத்தில் உத்தியபூர்வமாக நேற்றைய தினத்தில் பதிவிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயரிடப்பட்டுள்ள கட்சிக்கு அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அரசியலுக்கு வந்ததுக்காகவும் உங்கள் புதிய அத்தியாயத்துக்காகவும் நல்வாழ்த்துக்கள் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது, அதை வரவேற்கின்றேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்தில் அமைந்திருக்கும் மொபைல் கோம் பார்க்கில் ஒரு சிறிய ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் விமானத்தில் இருந்தவர்களும் வீட்டில் இருந்த பலரும் உயிரிழந்துள்ளதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒற்றை இன்ஜின் கொண்ட பீச் கிராஃபட் பொனாசா B-35 விமானம் பைலட் விமானம் விபத்துக்குள்ளானது. சிறிது நேரம் முன்பு என்ஜின் செயலிழந்தது என்று அறிவித்ததாக பிரல் ஏவியன்ஸ் எமினியட்ஸ் ரேசன் தெரிவித்துள்ளது. வீட்டின் மீது விமானம் விழுந்ததில் 3 வீடுகள் தீக்கிரையாகியது. இதுகுறித்து தகவல் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை விரிவாக அணைத்தனர். இந்த விபத்தில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற விவரம் வெளியாகவில்லை என்றாலும் விமானம் விழுந்த வீட்டிலும் விபத்தில் சிக்கிய விமானத்திலும் பலர் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. மத்திய புலனாய்வாளர்கள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்வார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.